சான்றோர் சிந்தனை வழங்குபவர் புலவர் ஆ கணேசன் அவர்கள் அல்லன சூழப் பெற்றே நல்லென நிலைக்கும் உலகம் எல்லா பொருள்களையும் ஆராய்ந்தே முடிவெடுக்கிறது மாந்தருள் யார் யார் எத்தகைய பண்பு நலன்கள் வாய்க்க பெற்றிருக்கிறார் என்பதை மதிப்பீடு செய்கிறது அவர்கள் ஆற்றிடும் பணிகளை கொண்டே நல்லவரா அல்லவரா என்பதையும் முடிவு செய்கிறது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என்கிறார் வள்ளுவர் மாந்தரின் செயல்களாலேயே பெருமை சிறுமை அமைகிறது எல்லாருடைய உழப்பாங்கும் செயல்பாடும் ஒரே மாதிரி இருப்பதில்லை பொழிகின்ற வான்மழை நீர் சேர்கின்ற இடத்தை பொறுத்து மதிப்புறுகிறது நாம் எதிர்பார்ப்பது போல் எல்லா நற்பண்புகளும் அமையப்பெற்ற பெற்ற மானிடரை எல்லா இடங்களிலும் காண்பதறிது பொய் வஞ்சகம் சூது களவு ஆணவம் கலந்த மனிதர் நம்மிலே சேர்ந்தே இருப்பர் காலமும் சூழலும் நல்ல மனிதனையும் அசைத்து புரட்டிவிடும் நல்லவர் தொடர்பும் சட்டமும் பிறவும் அவர்களை திருத்தும் முற்றிலும் நற்பண்புகளை அமைந்த மாந்தர் மகாத்மாவாக உயரக்கூடும் அது மிக மிக அரிது ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஒய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியே என்று சொல்லுவது போலே அந்த நிகழ்வு அமையும் சில பல பண்பு குறைபாடுகளை கண்டு மனிதரை மனிதர் வெறுத்திடலாகாது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கொகல் என்றே பேராசான் அறிவுறுத்துகிறார் நெல்லுக்கு உமி உண்டு நீர்க்கு நுரை உண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு உமியும் நுரையும் சேர்ந்திருப்பதால் நெல்லினையும் நீரினையும் வெறுத்திட முடியாது நம்மைப் பற்றியும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எல்லாருக்கும் ஏற்றவராக நாம் இருக்கின்றோமா உலகம் போற்றும் உத்தம குணங்கள் நம்மிடம் உண்டா எல்லாரும் இல்லாமும் பெற்றிட நாம் உழைக்கின்றோமா அடைந்திருக்கும் பெரும்பொருள் வளத்தை ஊரார்க்கு பகிர்ந்து அடிக்கின்றோமா என்ற வினாக்களை முன்னிறுத்து பார்த்தால் விடை கிடைக்கும் முட்களின் நடுவே நறுமண மலர் இருக்கும் தீய பண்புகளிடையே தியாக மறைந்திருக்கும் கொந்தளிக்கும் ஆழ்கடலினுள்ளேதான் மால்கடிந்த தவமுனி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான் படிந்த பிசினகற்றி மெல்லக்கீறி மெதுவாகச் சுழையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் தமிழ்த் தாயார் நோற்றமைந்தன் பலாக்கனியில் பிசின் பால் நார் நீக்கி புதிந்திருக்கும் சுழையெடுத்துச் சுவைத்திடுதல் போல் தேவையற்ற மானிட இயல்பை அப்பால் போக்கி நல்லவற்றை ஏற்று போற்றுதல் யாவர்க்கும் கடமையாம் நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை வழங்கியவர் புலவர் ஆ கணேசன் அவர்கள்